இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி. கேரட் பீன்ஸில் எறா போட்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் பீன்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு கப் கேரட் எடுத்துக்கலாம். கேரட் வந்து பார்த்திங்கன்னா நான் பீன்ஸை விட ரேஷியோ கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேர்க்கக்கூடாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் பாதி தக்காளி எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதுக்கு தேவைப்படுற அளவு மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கடுகு வந்து பார்த்திங்கன்னா தாளிக்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி நான் ஒரு கப்பில் கொஞ்சம் எறா எடுத்திருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பை போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை ஆட் பண்ணிடுவோம். வெங்காயம் ஆட் பண்ணி உடனே கருவேப்பிலையும் ஆட் பண்ணி லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடணும். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச எறா ஆட் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா வதக்கி விடலாம். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இதில் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சத்தூள் வாசனை போனதும் இப்போ இதில் கேரட் ஆட் பண்ணிடுவோம். கேரட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ நம்ம பீன்ஸும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு 2-3 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடுவோம். உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி வேக விடுங்க. காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிடுவோம். மிளகாத்தூள் வந்து நான் 1.5 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு திரும்பவும் மூடி போட்டு இதை வேக விடணும். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டு கிச்சனில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் ஸ்பைசி சில்லிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.